அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரிந்த நபர்கள் ஒன்று கூடுவதற்கு ஒரு அருமையான ஒரு மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் நீங்கள் சொன்னால் போதும், பிரிந்திருக்கும் நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உண்மையாக நேசித்த லவர்ஸாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும், உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைத்துவிடும். இது பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு இதற்குண்டான பலன் கிடைத்துவிடும். இதை பண்ணக்கூடிய முறை எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் விரும்பும் நபருடைய புகைப்படம் இருந்தால் போதும் உங்ககிட்ட, அதை வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மந்திரம், சாதாரணமாக நினைக்காதீங்க. நல்ல பலன், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். முழு நம்பிக்கை ஈடுபாடோடு பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் விரும்பும் நபருடைய புகைப்படம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, அல்லது மொபைலில் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது என்கிட்ட எதுவுமே கிடையாது, அவருடைய உருவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குனாக்கா, கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் கண்ணை மூடிக்கிட்டு அவங்களை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதற்குண்டான பலன் உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. பலர் வெற்றி கண்ட ஒரு மந்திரம், நீங்களும் பயன்படுத்துங்க, உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் காத்துக்கிட்டு இருக்குது. இது வந்து 8 மணிக்கு மேலே நீங்கள் படுக்க போகும் முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லலாம். 8 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போது தூங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி சொல்லலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதற்கு சாப்பாடுகள்லாம் கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. முழு ஈடுபாடும் முழு நம்பிக்கையும் இருந்தால் போதும். இப்போது இதற்குண்டான மந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எளிமையான மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம். நிறைய பேருக்கு முதல் நாள் நடிக்க பண்ணோடனே மறுநாள் ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒரு சிலருக்கு 3 நாட்கள் ஆகலாம், ஒரு சிலருக்கு 7 நாட்கள் ஆகலாம். ஆகையால் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க, மனசை தளராமல் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் பண்ணிகிட்டே வாங்க. 28 மணிக்கு மேலே தான் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்கள். பலன் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. மந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இறைவன்கிட்ட ஒரு வாட்டி வேண்டிக்கோங்க, இந்த மந்திரம் ஜபம் பண்ண போனால் இதற்குண்டான முழு பலனும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்கின்ல பார்க்குற இந்த மந்திரம் அல் மானியுங்கிற மந்திரத்தை 11 முறை சொன்னால் போதும். அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம், உங்கள் விருப்பம். 151 முறை 108 முறை கூட பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. பண்ணி முடிச்சப்புறம் 3 வாட்டி ஃபோட்டோ மேலே ஊதி விடுங்க. ஃபோட்டோ இல்லாதவங்க கண்ணை மூடி அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டு அந்த உருவத்துக்கு மேலே ஊதி விடுங்க. இப்படி முதல் நாள் நினைக்க பண்ணுங்கள், மறுநாள் எப்படி எஃபெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி பலன் கிடைக்கலன்னா மறுநாளும் பண்ணலாம், அல்லது தொடர்ந்து 7 நாட்கள் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஆகையால் ஒரு நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, வெற்றி உங்களை தேடி வரும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.